இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தம்பூன் தொகுதியில் 4 முனை போட்டியை எதிர்நோக்குகிறார் அன்வார். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்துள்ளது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு தாக்கல் காலை 10 மணி வரை சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. 222 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பெர்லிஸ், பேரா மற்றும் பகாங் ஆகிய 3 மாநிலங்களில் 116 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட PKR மற்றும் பகாத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேரா தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் 4 முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். அன்வாரை எதிர்த்து நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் பசாத்து கட்சியின் துணைத் தலைவருமான டத்தஸ்ரீ அமான் ஃபைசால் அசூமு, பாலிஸ்தான் நேஷனல் வேட்பாளராக தம்பூன் அம்னு தலைவர் டத்து அமினுடின் முகமது ஹனாஃபியா மற்றும் பெஜுவாங் கட்சி சார்பில் கராகான் தானா ஆயர் கூட்டணியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் தாகிர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பகாத்தான் ஹரப்பான் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் திரண்ட நிலையில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இப்போ ஸ்ரீ கிளேடாங் தொழிலியல் பயிற்சி மையத்தில் காலை 9:02 மணிக்கு வருகை தந்து தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அம்னு தலைவரும் பாரிசான் நேஷனல் தலைவருமான டத்தஸ்ரீ அமர் ஜாகித் ஹமீடி தமது பாகண்டத்தோ நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடுகிறார். பாகண்டத்தோ தொகுதியில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக டத்தஸ்ரீ ஷம்ஷுல் இஸ்கண்டாரும் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக டாக்டர் முகமது ஃபாய்ஸ் நா அமானும் சுயேட்சை வேட்பாளராக தௌஃபிக் இஸ்மாயில் என்பவரும் போட்டியிடுகின்றனர். பெர்சாத்து மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தமது பாகோ தொகுதியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் அத்தொகுதியில் மும்முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். அவரை எதிர்த்து பாரிசான் நேஷனல் வேட்பாளராக அம்னு உச்சமன்ற உறுப்பினர் ரசாலி இப்ராஹிமும் பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக இஸ்கண்டர் ஷாவும் போட்டியிடுகின்றனர். கோலலங்காட் பாரிசான் நேஷனல் வேட்பாளர் மாயிகா தேசிய மகளிர் பகுதி தலைவி டத்தோ மோகனா முனியாண்டி 5 முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். டத்தோ மோகனா முனியாண்டியுடன் PKR சார்பில் பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக மணிவண்ணன் கோவிந்த், பாஸ் கட்சி சார்பில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக டத்தோ டாக்டர் யூனுஸ், பெஜுவாங் சார்பில் கராகான் தானா ஆயர் வேட்பாளராக ஒரு வணிகரான முகமது ரிஜ்வான் பின் அப்துல்லா, மலேசிய மக்கள் கட்சி சார்பில் டத்தோ கணேஷ்குமார் உட்பட மேலும் இருவர் போட்டியிடுகின்றனர். ஜோகூர் கூலாய் நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு ஜாசேகா சார்பில் பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக தியோ நீச்சிங் போட்டியிடுகிறார். முன்னாள் கல்வி துணை அமைச்சருமான தியோ நீச்சிங் அத்தொகுதியில் மும்முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். தியோ நீச்சிங்கை எதிர்த்து பாரிசான் நேஷனல் வேட்பாளர் சு ஜியான் பூன், பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக டத்தோ தான் சின் ஹாக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேட்புமனு தாக்கல் கூலாய் பண்டார் புத்ரா தேவான் ராயா புத்ராவில் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரி ஷாஜி ஜைனோர் அடானி முன்னிலையில் தியோ நீச்சிங் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெரும் ஆதரவாளர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்புடன் தியோ நீச்சிங் தமது வேட்புமனுவை ஒப்படைத்தார். சுங்கை சிபுட் நாடாளுமன்ற தொகுதியில் 7 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் பாலிஸ்தான் நேஷனல் சார்பாக களம் இறங்கியுள்ள வேளையில் பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக PKR கட்சியைச் சேர்ந்த நடப்பு MP எஸ் கேசவன், பரிகாத்தான் நேஷனல் சார்பில் டத்தஸ்ரீ ஜி இருதயநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தவிர மேலும் 4 களம் இறக்கப்பட்டுள்ளனர். மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்ஸ்ரீ எம் சரவணன் தாப்பா நாடாளுமன்ற தொகுதியில் பல்முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். அவரை எதிர்த்து பகாத்தான் ஹரப்பான் வேட்பாளராக PKR கட்சி உதவி தலைவர் சரஸ்வதி கந்தசாமி, பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக டத்தோ முகமது யாட்ஸான் முகமது ஆகியோர் போட்டியிடுகின்றனர்.
பலரது கவனத்தை ஈர்த்த மற்றொரு தொகுதியான கோலாலம்பூர் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் பத்து முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான பி பிரபாகரன் பி கே ஆர் சார்பில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் வேளையில் பி கே ஆர் கட்சியின் முன்னாள் உதவித் தலைவரான தியான்சுவா சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். பாரிசான் நேஷனல் சார்பில் டத்தோ ஏ கோகிலன் பிள்ளையும் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் அசார் யாயா பிஆர்எம் கட்சி சார்பாக முகமது ஜுல்கிஃப்லி அப்துல் ஃபாத்தா உட்பட பத்து பேர் போட்டியிடுகின்றனர். பகாங் ரவுப் நாடாளுமன்ற தொகுதியில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளராக சௌ யூ ஹூய் களம் இறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து பாரிசான் நேஷனல் வேட்பாளர் சோங் சின் ஊன் போட்டியிடுகிறார். பிரிகாத்தான் நேஷனல் சார்பில் டத்தோ முகமது ஃபக்ருனிசாம் இப்ராஹிம் போட்டியிடுகிறார். ஜோகூர் ஆயர் ஹித்தாம் நாடாளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. பாரிசான் நேஷனல் வேட்பாளராக மாசிசா தலைவர் டத்ஸ்ரீ வீகா சியோங்கை எதிர்த்து பக்காத்தான் ஹரப்பானின் பலம் பொருந்திய வேட்பாளரான ஷேக் ஒமார் பஹாரிப் அலி நிறுத்தப்பட்டுள்ளார். சிறந்த சேவையாளரான ஷேக் ஒமார் ஆயர் ஹித்தாம் தொகுதிக்கு முக்கிய பங்காற்ற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மும்முனை போட்டியில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி முகமது ஷஃபிக் ஏ அசீசை களம் இறக்கியுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பலரின் கவனத்தை ஈர்த்த சுங்கைபுலோ தொகுதியில் ஏழு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. பாரிசான் நேஷனல் வேட்பாளராக அம்னோவை சேர்ந்த சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் போட்டியிடுகிறார். கைரியை எதிர்த்து பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளராக பி கே ஆர் கட்சியைச் சேர்ந்த ஜி ரமணன் ராமகிருஷ்ணன், பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக பாஸ் கட்சியைச் சேர்ந்த முகமது கசாலி முகமது ஹமீம், பெஜுவாங் சார்பில் கராகான் தனாயர் வேட்பாளராக முகமது அக்மால் முகமது ஹமீம் உட்பட ஏழு பேர் போட்டியிடுகின்றனர். தெலுக் இந்தான் நாடாளுமன்ற தொகுதியில் பேரா மாநில ஜாசேகா தலைவரும் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான கா கோர் மிங்கை எதிர்த்து மாயிகா உதவித் தலைவர் டத்தோச்சி முருகையா போட்டியிடுகிறார். பலமுனை போட்டி நிலவி உள்ள இத்தொகுதியில் டத்தோ முருகையாவுடன் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் டத்தோ ஜொய்னால் ஃபார்சி பகாருடீன் என்பவரும் களம் இறங்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.